வணக்கம். சமையல் புரிது நம்ம இட்லி உப்புமா எப்படின்னு பார்க்க போறோம். இட்லி வச்சு ஒரு வித்தியாசமான உப்புமா செய்ய போறேன். நான் அதுக்கு நாலு இட்லி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நான் ஒரு இட்லி சும்மா உங்களுக்கு உதிர்த்து காட்டுறதுக்கு வச்சிருக்கேன். மூணு இட்லி எதுவும் உதிர்த்துக்கேன். நைட்டுக்கு நம்ம இட்லி சுட்டோம்னா அது நீங்க வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள வெளியில வைக்காதீங்க, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு அதை மறுநாள் காலையில் உப்புமா பண்ணுறது. நம்ம அப்படி உதிர்ச்சா நல்லா நல்லா பொல பலன்ட்டு வரும். நம்ம அதுவே வெளியில் வச்சு உதிர்த்தனா அந்த அளவுக்கு வராதுங்க, ஒரு மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நான் உதிர்த்தேன் பாருங்கள் எப்படி வந்துருக்கேங்க. மீன் எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மறுநாள் காலையில் செய்யலாம். அது அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நல்லா அப்படி உதிர்த்துக்குங்க. நல்லா பஞ்சு மூலம் அழகாக வந்துடும். நம்ம புட்டு மாவு மாதிரி இருக்கும் பார்க்கறது. பாருங்கள் இந்த மாதிரி உதிர்த்தியாச்சு. மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து முட்டம்பருப்பு, அரை டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஒரு 10 ஒரு 15 வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை முழுசாக எடுத்திருக்கேன். நீங்கள் உடச்ச வேர்க்கடலை வேணாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் கேரட் சும்மா ஒரு துண்டு அளவுக்கு சின்ன புடிசு புடிசாக ரொம்ப கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு கேரட் கட் பண்ணால் போதும். 4 இட்லிக்கு குடமிளகாய் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு, வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூடு ஏறிச்சுங்க. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிச்சுங்க. இதில் வந்து நம்ம கடுகு உளுக்கம் பருப்பும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூனு, கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் ரெண்டும் சேர்த்து. இப்போ இதில் வந்து நம்ம வேர்க்கடலை 3 வேர்க்கடலை 1/2 டீஸ்பூன் அளவு, ஒரு 10 to 15 எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுப்பரைக்கலாம். எடுத்துருக்கோம் வரமிளகாய். 3 வரமிளகாய் கட் பண்ணி பொடியாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு 10. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்சு கேரட்டை சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச கேரட்டு கூடவே கேப்சிகம் சேர்த்துக்கலாங்க. குடமிளகாய்
மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வர அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஆட் பண்ணிக்கலாம். மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இப்போ திறந்துக்கலாம். இதில் நம்ம உதிர்ந்த இட்லியை சேர்த்துக்கலாம். உதிர்ந்த இட்லியை நல்லா செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு வேகலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, திறந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வெந்துச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க, வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இட்லி உப்புமா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இட்லி உப்புமா சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன அளவு இதே மாதிரி இதே மெத்தடில் செய்யுங்க, அருமையாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்சு கூட இதை பசங்களுக்கு கொடுக்க அனுப்பலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இட்லி உப்புமானே பசங்களை கொண்டு பண்ண முடியாது. இந்த பருப்புலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, வேர்க்கடலை கடலை பருப்புலாம், அதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கூட நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.